அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராயல் தக்ஷின். இன்னைக்கு நாம இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்ற இட்லி பொடி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க, இதை வீட்டிலே எப்படி சிம்பிளா செய்யறங்கிறத பார்க்கலாம். இட்லி பொடி செய்ய முதல்ல ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டு அதில் நாம் என்ன பண்ண போறோம், கட்டி பெருங்காயம். இந்த இட்லி பொடிக்கு நான் பவுடர் பெருங்காயம் யூஸ் பண்ணுறதை விரும்ப மாட்டேன். கட்டி பெருங்காயத்தில் தான் வாசம் அதிகம். அதனால் கட்டி பெருங்காயத்தை ஒரு கையுறல்ல போட்டு சின்ன சின்ன துண்டுகளாக முதல்ல இடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து இந்த எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறோம். இப்போது இந்த பெருங்காயத்தை எண்ணெயில் பஃப்ஃபாகி ஃப்ரை ஆகி உள்ளுக்குள்ளே சும்மா சாஃப்டாக இல்லாத கிறிஸ்பாக வர அளவுக்கு இதை நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறோம். அந்த மாதிரி இந்த பெருங்காயத்தை நீங்கள் இந்த மாதிரி முறையில் செஞ்சு சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட பொடியோட வாசம் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக பெருங்காயம் இந்த மாதிரி கட்டி பெருங்காயத்தை யூஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா பொறிஞ்சு வந்தோடனே இப்போ நாம் இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த பொறிச்ச எண்ணெயிலேயே 1/4 கிலோ கடலைப்பருப்பு, இந்த 1/4 கிலோ கடலைப்பருப்பை நம்ம மிதமான தீயில கைவிடாத நம்ம இதை கிண்டி விட்டு நல்ல கோல்டன் கலர் வர அளவுக்கு இதை வறுத்து எடுக்கணும். இது மாதிரி பொடி செய்யும் பொழுது அங்கங்கே போகக்கூடாது. அதுக்கப்புறம் இல்லைன்னா இது இந்த பருப்பு கருத்து பொடி டேஸ்ட் மாறிடும். இப்போ வறுத்த பருப்பை அந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/2 கிலோ உளுந்தம்பருப்பு, அதாவது 1/4 கிலோ கடலைப்பருப்புன்னா 1/2 கிலோ உளுந்தம்பருப்பு, அதை போட்டு இந்த பருப்பையும் கைவிடாத நல்லா ஜென்டிலான ஃபயரில் ரோஸ்ட் பண்ணி கோல் கலர் வர அளவுக்கு வறுத்து இதையும் அந்த கடலைப்பருப்போடையே நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போது இந்த 1/4 கிலோ கடலைப்பருப்பு 1/2 கிலோ உளுந்தம்பருப்புக்கு 125 கிராம் காஞ்ச மிளகாயை காரத்துக்கு சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு காரம் கூட்டி குறைச்சி வேணும்னா நீங்கள் இந்த அளவை கூட்டி குறைச்சிக்கலாம். இதையும் சும்மா கலர் மாறாத கருக விடாத ஒரு 2-3 நிமிஷம் ஜென்டிலான ஃபயரில் சூடேற அளவுக்கு இந்த மிளகாயை ஜென்டிலாக டாஸ் பண்ணிக்கிட்டு கடைசியாக இந்த பொடிக்கு தேவையான கல்லுப்பையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிட்டு நாம் இந்த மிளகாயை இந்த வறுத்த பருப்போடைய இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த வறுத்த சாமான்கள் எல்லாம் நல்லா ஆற விடணும். அப்போ தான் அந்த மிளகாய் பருப்பெல்லாம் கிறிஸ்பாகி வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மர உரல்லையோ இல்லைன்னா மிக்சிலேயோ உங்கள் குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருந்தால் மில்லுலேயோ கொடுத்து நீங்கள் இதை நல்லா பொடியாக்கி எடுத்துக்கலாம். அரைச்சி இந்த மாதிரி உரலில் இடிக்கும்போது பேட்சஸ் பேட்சஸாக போட்டு அப்புறம் எல்லாத்தையும் ஓரளவுக்கு கோர்ஸ் ஆன பிறகு அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பொடி செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பொடி பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக அரைக்கவே கூடாது. கொஞ்சம் கரகரன்னு கொஞ்சம் கோர்ஸாக சொல்லுவோமே, இந்த கரகரங்கிற ஸ்டேஜில் அரைச்சி தான் எடுத்துக்கணும். இந்த பொடி சாதத்தோடு நல்லா இருக்காது, இட்லி தோசையோட மட்டும்தான் நல்லாயிருக்கும். அதனால் இதை சாதத்தோடு வச்சு சாப்பிடலாமான்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக இட்லி தோசைக்கு மட்டும்தான் பயன்படுத்தலாம். இதோட சில பேர் எள்ளு சேர்ப்பாங்க, அரிசி சேர்ப்பாங்க, 2-3 மிளகு கூட சேர்ப்பாங்க, பூண்டு கண்டிப்பாக சேர்க்க மாட்டாங்க. ஸோ அந்த வேரியேஷனை நான் உங்கள் சௌகரியத்துக்கே விட்டுறேன். ஸோ எள்ளு அரிசி வேணுன்னா உங்களுக்கு தேவைன்னா வாசத்துக்கு ஏற்ப சேர்த்துங்க. நான் பேசிக்காக இந்த முறையில் தான் செய்வேன். ஸோ இந்த மாதிரி கோர்ஸாக பொடியான பிறகு எடுத்து நல்லா ஆற விட்ட பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 3 மாதம் ஆனாலும் இந்த பெருங்காய வாசத்தோட சும்மா அட்டகாசமாக கலகலாக இருக்கும். இந்த பொடியோட சூடாக செஞ்ச பஞ்சு போல் இட்லி இல்லைன்னா மெத்துன்னு செஞ்ச சாஃப்டான தோசை, அதோட இந்த பொடி பொடி மேலே நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ விட்டு குழச்சி நீங்கள் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். அது இல்லாத மெலிசா வார்த்த தோசை மேலேயும் நீங்கள் இந்த பொடியை தூவி நெய் தூவி செஞ்சிங்கனாலும் ரொம்பவே கலக்கலாக சூப்பராக இருக்கும்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காத எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக இருங்க.